சார், எல்லா ராசிக்காரர்களும் இந்த கோயிலுக்கு போங்க, உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றம் வரும், உங்களுக்கு ஒரு நல்லது நினைக்கும் நடக்கும் அப்படின்னா எந்த கோயில் நீங்கள் சொல்லுவீங்க? நான் சொன்னால் ஸ்ரீரங்கம் தான் சொல்லுவேன். ஏன்னா எப்பவுமே ஒரு சந்தோஷம் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் சுக்கரஸ்தலம்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையில் ஆணுக்காக இருந்தாலும் சரி பெண்ணுக்காக இருந்தாலும் சரி சுக்கரன் நல்லா இருந்தால் தான் ஃபேமிலி லைஃப் நல்லாயிருக்கும், பணம் ஓரளவுக்கு நல்லா வரும், தேவையான சந்தோஷங்கிறது திருப்திங்கிறது பேசிக்கலாம் அது கிடைக்கும். அதனால் ஸ்ரீரங்கம் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். உடனே இன்ஸ்டண்ட்டாக எனக்கு ரிலீஃப் வேணும் சார். இப்போ நான் போயிட்டு வந்தோடனே ஒரு எனக்கு ரிலீஃப் தெரியணும், ஒரு வாரத்தில் 10 நாளில் தெரியணும்னா நீங்கள் திருப்பதி தான் போயிட்டு வரணும். அது பேர் என்ன, சந்திரஸ்தலம் அப்படின்னு சொல்லுவோம். திருப்பதி போனால் திருப்பம் வரும், 100% திருப்பம் இம்மிடியட்டாக வரும். அதாவது வண்டி வந்து நீங்கள் என்ன சொல்லுவீங்க, அது ஸ்டேரிங்க உடனடியாக லெஃப்ட்டுக்கு திருப்புற மாதிரி உடனே ஒரு திருப்பம்ங்கிறது கண்டிப்பாக நடக்கும். திருப்பதி சென்னையில் இருக்க கோயில் சார். சென்னையில் நீங்கள் சொன்னால் ட்ரிபிள் 9 பார்த்தசாரதி கோயில். பார்த்தசாரதி எந்த மோசமான விளைவுகள் இருந்தாலும் சரி, உங்கள் ரூட்டில் எந்த தடை இருந்தாலும் சரி, அவன் சாரதியாக, அதாவது பார்த்த சாரதியே வந்து உங்கள் ரதத்தை சாரதியாக வந்து ஓட்டக்கூடிய பிராப்தம் ஏற்படும். அது வந்து பார்த்தசாரதி கோயிலுக்கு அவ்வளோ ஒரு வலிமை இருக்குன்னு சொல்லலாம். விஷயமா ஒரு ஜாதகத்தில் பேசிக்கலாம் தெளிவாக இருக்கணும், அவங்க எப்பவுமே கன்ஃபியூஷனில் இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஒரு விஷயம் தடை இல்லாமல் வாழ்க்கை இல்லை. எந்த ஜாதகத்தை நீங்கள் பார்த்தாமே எந்த மனுஷனுக்குமே நான் கஷ்டப்படாமல் மேலே வந்தானே வாய்ப்பே கிடையாது. நீங்கள் ஒன்று அம்பானியாக இருக்கணும், இல்லைன்னா அதானியாக இருக்கணும், இல்லை தாத்தாவாக இருக்கணும், அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு யூ வில் பி பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் சொல்லுவோம். அப்படி இல்லாத சாதாரண எந்த மனுஷனாக இருந்தாலும் கஷ்டப்படாமல் மேலே வர முடியாது. அப்போ கஷ்டங்கள் வரக்கூடிய விஷயத்த தாங்கக்கூடிய மனசு உங்களுக்கு வேணும்னா 3 பாவகம் உங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதே மாதிரி லைஃப்ல அடுத்த கட்ட நகர்வு வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு கேள்வி வேணும், அதுக்கு பதில் தெரியணும்னா உங்களுக்கு தெய்வ அனுகிரகம் வேணும். அப்ப ரத சாரதியாக இருக்கக்கூடிய பார்த்த சாரதியை வந்து நீங்க வழிபாடு பண்ணீங்கன்னா அப்பேற்பட்ட கிருஷ்ண பரமாத்மாவே வந்து அர்ஜுனனுக்கு செய்திருக்கக்கூடிய உபதேசமாக உங்க வாழ்க்கையில அந்த ரதம் பிரச்சனைங்கக்கூடிய ரதம் வந்து காணாம போகும், ஈஸியா உங்களால மூவ் பண்ண முடியும். இதுதான் அதோடைய சின்ன சூக்ஷமம் உள்ள சார். இன்னொன்று சார், ஆணாக சில பேர் பிறப்போம், பெண்ணாக சில பேர் பிறப்போம், கடவுள் ஏன் திருநங்கைன்னு ஒருத்தங்களை இது பண்ணணும், அவங்க இந்த அளவுக்கு வாழ்க்கையில் கஷ்டப்படணும்? இன்னும் நம்ம இந்தியன் சொசைட்டியில் இப்போ தான் நம்ம கொஞ்சம் மாறிட்டு வரோம். திருநங்கைங்களை வந்து ஒரு தங்கச்சியாவோ இல்லை ஒரு அக்காவோ இல்லை அக்செப்ட் பண்ணுற மண்ணில் இன்னும் வரல. இதுக்கு என்ன ரீசன்? இது அவங்க பூர்வ ஜென்மா கர்மாவாக இருக்குமா இல்லை என்ன ரீசனாக இருக்கும் சார்? முதல் விஷயம் நான் என்னன்னு சொல்லிடுறேன். அதாவது ஒரு ஜாதகத்தில் ராகு நின்ற நட்சத்திரம் கேது, நின்ற நட்சத்திரம் சனியாக இருந்து 5 இடம் அப்படிங்கக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்தை கனெக்ட் ஆச்சுன்னா அவங்க திருநங்களாக கண்டிப்பாக பிறப்பாங்க. ஓகே, இன்னொரு காம்பினேஷன் இருக்கு, சனி நின்ற நட்சத்திரம் கேது, நின்ற நட்சத்திரம் ராகு இருக்கும் பொழுது திருநங்கையாக பிறப்பாங்க, ஆண் திருநங்கையாக பிறப்பாங்க. ஓகே, கேது நின்ற நட்சத்திரம் ராகு, நின்ற நட்சத்திரம் சனியாக இருந்து 5 பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் குலதெய்வத்துக்கான ஸ்தானம் பிறந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க பெண் திருநங்கையாக பிறப்பாங்க. சென்டரில் சொன்னது கன்வர்ஷன் நடக்கும். பேசிக்கலாம் இந்த மூணு காம்பினேஷன் தான் திருநங்கைகள் இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் திஸ் இஸ் வாட் இஸ் இட். சரி, இது எதனால் வருதுன்னு சொன்னால் ப்ராக்டிக்கலி ஒரு ஜாதகத்தில் பார்க்கும் பொழுது அவங்க பூர்வ ஜென்மத்து புண்ணியம்னு சொல்லக்கூடிய 5 இடத்துல கடுமையான பாவங்கள் செய்திருந்தாங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்கும். ரெண்டாவது, அப்படி மட்டும் எடுத்துக்க முடியாது. ஒரு அதாவது கடவுளுடைய பிறப்பில் பார்த்தீங்கன்னா ஆண் எப்படி இருக்காங்களோ பெண் இருப்பாங்களோ அந்த ரெண்டுக்கும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு மகா யோகம் அப்படின்னு சொன்னால் அது பேர் அர்த்தநாரி யோகம்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த ஈஸ்வரனே பார்த்தீங்கன்னா சரிசமமாக பெண் பாதி ஆண் பாதி அப்படின்னு சொல்லி 50-50% அவருக்கே கொடுத்துருக்காரு. அதாவது நமக்கெல்லாம் கிடையாது, ஹி ஹிம்செல்ஃப் ஹேஸ் அண்டர்கான் சச் திங். அதனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் சிவனுடைய ரூபம் அர்த்தநாரி ஈஸ்வரருடைய ரூபம். வீட்டில் வந்து என்ன சொல்லுவாங்க, அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகலை ரொம்ப நாள் தள்ளி போயின்றதுன்னா வந்து நம்ம சொல்லுவோம், முக்கியமான ஹோமங்களில் சொல்லும் பொழுது இந்த அர்த்தநாரி ஈஸ்வரருக்கான சிவன் பார்வதிக்கான ஒரு ஹோமம் பண்ண சொல்லி சொல்லுவோம். என்னுடைய எளிய பரிகாரம் ஒருவேளை ஹோமங்களுக்கு நீங்கள் செலவு பண்ண முடியலைன்னா 5-9 திருநங்கைகளுக்கு நீங்கள் கோதுமை மாவு வெள்ள சக்கரை அப்படின்னா வெள்ளம், ஓகே, பச்சரிசி 1 கிலோ இதை நீங்கள் தானம் கொடுத்தாவே 48 அருமையான வரன் வரும். ராகு கேது தோஷம் கடுமையாக இருக்குன்னா அவங்க வந்து நீங்கள் வந்து திருச்செங்கோடு போகலாம், இல்லைன்னா உங்கள் வாழ்க்கையில் சண்டைகள் சச்சரவுகள் பொதுவாக ஆகின்றதுனாவே திருநங்கைகளை பார்த்தாவே உங்களுக்கு ப்ராப்ளம் சொல்லும். அவங்களுடைய கையில் நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கினீங்கன்னா போதும், அபாரமான மாற்றம். ஆனால் அவங்க லைஃப்பில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அப்படிங்கிறது ஒரு மெழுகு வர்த்தி போல் அவங்க எப்போவுமே மனசில் சங்கடம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா எவ்வளவோ கஷ்டங்கள் பார்த்து தான் அவங்க அதாவது அவங்க லைஃப்பை வந்து
ஒட்டுறதே பெரிய கஷ்டமாக நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் நிறைய திருநங்கைகள் பெரிய பிளேஸ்மெண்ட்லேயும் இருக்காங்க. இப்போ நல்லா டெவலப் ஆகிட்டு நல்லா, அதாவது தேசகால வர்த்தமானம்னு சொல்லுவோம். அதாவது டைம் ஆக்சுவலி டிசைட்ஸ் எவ்ரி திங். இந்த டைமுக்கு இதெல்லாம் மாறணும்னா கண்டிப்பாக மாறும். அண்டு கலியுகத்தில் கண்டிப்பாக திருநங்கைகளுக்கு அபாரமான ஒரு வெற்றி ஏற்படும், அதில் டவுட்டே கிடையாது. எந்த ராசியில் பிறந்த லேடிஸ் வந்து ரொம்ப அதிர்ஷ்டமானவங்க சார்? அதாவது அதிர்ஷ்டம் எதன் மேலே டிபெண்ட்டுன்னு ஒன்று இருக்குமா? ஃபஸ்ட்டு விஷயம் வந்து இந்த அதிர்ஷ்டம் எதனாலனா, உங்கள் நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு லக்காக அமையணும். ரெண்டாவது, நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு போகக்கூடிய ஆண் வந்து பேசிக்கலாக நல்லா அமைஞ்சிட்டாரு அப்படின்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. இல்லை நீங்கள் போகிற இடம் உங்களால் அடுத்த லெவலுக்கு முன்னேற்றம் கொடுத்தா நீங்கள் வந்து லக் அப்படின்னு சொல்லலாம். அப்படி பார்க்கும் பொழுது ஒரு பெண்ணாக பிறந்த யாராலும் சரி, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் மிகப்பெரிய லக்கு தான். பேசிக்கலாவே அதுதான் கான்செப்ட். ஏன்னா பெண்ணிற்கு காரகன் சுக்கரன், ஆணுக்கு காரகன் செவ்வாய். அப்போ ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுதுங்கிறதே மிகப்பெரிய அதிர்ஷ்டம் தான். அப்போ சுக்கரன் ஒரு ஜாதகத்துல நன்னா அமைஞ்சிடுதுனா, அதாவது பிறப்பு ஜாதகத்துல பையனுக்கு சுக்கரன் நன்னா அமைஞ்சதுன்னா பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வாழ்க்கை. நீங்க பாருங்க, நிறைய ஜாதகங்கள் ஆண் ஜாதகங்கள்ல பார்த்தோம்னு சொல்லுவாங்க, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான்ப்பா நீங்க நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா எந்த பொண்ணோட ஜாதகத்தை பார்த்து கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் நீ நல்லா இருப்ப அப்படின்னு எங்கேயாவது சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? பையனுடைய ஜாதகத்துக்கு சொல்லுவாங்க. ஏன்னா செவ்வாய்க்கு வந்து அந்த அளவுக்கு, அதாவது தே வில் பி வெரி அக்ரஸிவ் இன் நேச்சர், ரொம்ப கோபம் ஆக்ரோஷம் எதையுமே கேட்காம. அந்த நிதானப்படுத்தக்கூடிய சுபாவம் எதனால எப்ப ஏற்படும்னா, தனக்கு ஈக்குவலண்டான தாரம் அமையும் பொழுது மட்டும்தான் அது நடக்கும். தட் இஸ் பிகாஸ் ஆஃப் எ கர்ல். ஒன்று, நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். மேஷம் சிம்ஹம் தனுசுல ஒருவேளை பெண் பிறந்திருந்தாங்கன்னா நிஜமாகவே அதிர்ஷ்டசாலிகள். பிகாஸ் அவங்க மேலே பயங்கரமான பாசம் அப்படிங்கிறது அவங்க வாழ்க்கை துணையின் மூலிமா ஏற்படும். ரிஷபம் கன்னி அதுக்கப்புறம் மக்கரத்தில் ஒரு பெண் பிறந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கர்மா அப்படின்னு சொல்லுவோம், அதில் அவங்க ரொம்ப பெரிய ஆளாக இருப்பாங்க. அதனால் அவங்க வீட்டில் இவங்க கொடுக்கக்கூடிய பணத்துக்கு இவங்களுடைய கெத்துக்கு மரியாதை கொடுப்பாங்க. ஸோ அது ஏதாவது அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம். அதே மாதிரி துலாம், சாரி மிதுனம், துலாம், கும்பம் இந்த ராசிகளில் ஒருவேளை பெண்கள் இருந்தாங்கன்னா இவங்க பேச்சுக்கு அடிமையாகாத ஆட்களே இருக்க மாட்டாங்க. வசீகரமான தோற்றம், அந்த பேரே பார்த்தீங்கன்னா இன்பத்திரிகோணம்னு சொல்லுவோம். அதாவது இவங்க பேச ஆரம்பிச்சா நம்ம மனசுல இருக்கிற எல்லா பிரச்சனையும் காணாம போயிடுறா அப்படிங்கிற மாதிரி, தே ஆர் ஆல்மோஸ்ட் லைக் எ சைக்காலஜிஸ்ட். அந்த அளவுக்கு இந்த கனெக்ட் வந்து ஏற்படும். இப்போ இவங்க எல்லாம் எப்படிப்பட்ட அதிர்ஷ்டசாலிகள்னா, ரெண்டுலயுமே ஜெல் ஆவாங்க. பணத்துக்கு பணமும் கிடைக்கும், சந்தோஷத்துக்கு சந்தோஷம் இருக்கும். இந்த மாதிரி கனெக்ட் ஏற்படும். விருச்சிகம், கடகம், அதுக்கப்புறம் மீனத்துல பிறந்திருக்கக்கூடிய பெண்களா இருந்தாங்கன்னா இவங்க 100% சுமை தாங்கியாகவே இருப்பாங்க. இவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா மினிமம் 2-3 பேர் இவங்கனாலேயே இருப்பாங்க, அவங்கள பார்த்துக்கூடிய நிலைமையில இருப்பாங்க. ஸோ தே ஆர் ஒண்டர்ஃபுல், அதாவது கேர் டேக்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இவங்கள மாதிரி உபசரிப்பு பண்ணக்கூடிய ஆட்களே இருக்க மாட்டாங்க. ஆனால் இவங்க மனசில் ஏராளமான துன்பங்கள் கஷ்டங்கள் இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் எதுவுமே வெளியே சொல்ல மாட்டாங்க. ஸோ தட் இஸ் ஹவ் இட் இஸ் டேக்கன். அருமையாக சொன்னீங்க சார். சார் அதே மாதிரி சார், எந்த ராசிக்கார பெண்களுக்கு நிறைய நகை, வைர நகைகள், தங்க நகைகள் நிறைய சேரும் சார்? அதாவது நான் நம்பர் ஒன் வந்து மேஷம் தான். ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது சுக்கரத்துக்கான இடம், அதனால கண்டிப்பா அவங்க நிறைய நகைகள் வாங்கக்கூடிய பிராப்தம். அதே மாதிரி நம்பர் 2 வந்து கன்னி. ஏன்னா அவங்களுக்கும் ரெண்டாம் இடம் சுக்கரன் துலாத்துக்கு, அதனால 100% நிறைய நகைகளும் ஆடம்பரப்படுத்திக் கொள்ளக்கூடிய அழகுபடுத்தக்கூடிய ஒரு பிராப்தம் ஏற்படும். அதுக்கப்புறம் 3வதுன்னு பார்க்கும் பொழுது ஆஸ் யூஷுவல் தனுசு வந்துடும். ஏன்னா தனுசுல வந்து அவங்க தே ஆர் மோர் இன்க்ளைன் டுவர்ட்ஸ் கற்கள். அதப்ப நீங்க வைரம்னு ஸ்பெசிபிக்கா சொல்றீங்க, அவங்க வைரம் சொல்ல மாட்டாங்க, மரகத்தை பச்சை பிடிக்கும் சார் எனக்கு அப்படின்னு சொல்றது. சில பேர் வந்து ப்ளூ ஸ்டோன் இருந்தாதான் எனக்கு நல்லா இருக்கும் சார்னு ஃபீல் பண்றது. இதெல்லாம் இந்த 3 பேருக்கு இந்த அழகுபடுத்தக்கூடிய, அதாவது இயற்கையாகவே அழகா இருக்கக்கூடிய பெண்கள்னு சொன்னா மேஷம், அதுக்கப்புறம் சிம்ஹம், தனுசு. இந்த 3 ராசிகள் லக்னங்கள்ல பிறக்கக்கூடிய நபர்கள் இயற்கையான அழகு. அதாவது அவங்க வந்து மேக்கப் போட்டதான் அழகுன்னு கிடையாது, அவங்க மனசுமே அழகு. அவங்களுடைய, அதாவது அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய பாவனைகள் இயற்கையாகவே அழகு. லைட்டா டச் அப் பண்ணா போதும், இவங்க அவங்களோட பீட் பண்ணிடுவாங்கன்னு சொன்னா அடுத்த கேட்டகரி ரிஷபம், கன்னி, மகரம். சார் எந்த ராசியும் விட மாட்டீங்க சார், எல்லா ராசியும் சொல்லிடுறீங்க. எது அதாவது சின்ன சின்ன விஷயம் தான், அந்த மாற்றம் கொடுக்கும்போது அவங்க எப்படி அவங்கள வந்து மற்றவங்க காட்டி கொள்ளலாம் அப்படிங்கிறது கண்டிப்பா அது ஈஸியாவே வந்து கனெக்ட் ஆகிடும். சார் இப்போ இந்த காலகட்டங்களில் பார்க்குறப்போ
எல்லாமே இருக்கும் சார். ஆனால் ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், இல்லை குழந்தைங்களாக கூட இருக்கட்டும், நிம்மதி இல்லை, நோ பீஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எல்லா இடத்துலையும் பார்க்குறோம். இன்னொன்று, யூடியூப்பில் சர்ஃபிங்கில் பார்த்தாலுமே பீஸை நோக்கி எல்லாரும் போகிறோமோ அப்படின்னு சில நேரம் தோணுது. நிம்மதி கொடுக்குற கோயில் இல்லை நிம்மதி கொடுக்குற செயல்கள் ஏதாவது சொல்லுங்கள் சார். அதாவது முதல் விஷயம், நீங்கள் எந்த ராசியில் பிறந்தீங்கன்னு தெரிஞ்சாதான் உங்களுக்கு நிம்மதி எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். ஃபஸ்ட்டு விஷயம் சார், நேயர்களுக்கு இன்காமன் அப்படின்னு சொன்னால், காலபுருஷனுக்கு 12 வீடுங்கிறது பீஸ்லெஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த 12 வீடு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும். அப்படி கொடுத்துடுதுன்னா பேசிக்கலா கிரேட் திங். அது எப்படின்னா, கல்யாணம் ஆகாத நபர்களுக்கு பீஸுங்கிறது பெருசாக பாதிக்கப்படாது. எதனால்னா, அம்மா அப்பா இருக்காங்க, யாரோ ஒருத்தர் துணையாக இருக்காங்க, பார்த்துப்பாங்க. கல்யாணம் ஆனவங்களுக்கு தான் பேசிக்கலாம் பீஸ் அப்படிங்கிறது காணாமல் போகும். ஏன்னா ரெண்டு குடும்பத்தை ஹேண்டில் பண்ணணும், ஒரு குடும்பம் கிடையாது ரெண்டு. அப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்குதுன்னா சிம்பிள், வீட்டில் மீன் தொட்டி வாங்கி வைக்கணும். மீன் தொட்டிக்கு நீங்கள் சாப்பாடு போட்டிருந்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் யாருக்கு பீஸ் போச்சுனாலும் செட் ஆகிடும். ரெண்டாவது, ஒருவேளை நீங்கள் கல்யாணம் ஆகாத இருக்கீங்க, உங்களுக்கு சுத்தமாக எனக்கு வந்து பீஸே இல்லை சார், ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா செல்வ விநாயகர் இல்லைன்னா விநாயகர், விநாயகரை நீங்கள் மனசார வணங்கினா போகிறோம். டெய்லி காலையில் எழுந்திரிச்சோடனே சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, பீஸ் ஆட்டோமேட்டிக்காக தேடிட்டு வரும், உங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. இன்னொன்று சார், வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜிஸ் இருக்குது, இல்லை யாராச்சும் மந்திரம் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி சில நேரம் நம்மளுக்கு தாட்ஸ் வரும்ல, இப்போ அது போகணும்னா என்ன ரெமெடி சொல்கிறீங்க சார்? அதாவது வீடு அப்படின்னு சொன்னால் தலைவாசல் அப்படின்னு முதல் விஷயம் ஆரம்பிக்கிறது தலைவாசல். அந்த இடத்துல அவங்க குல தெய்வம் வாசம் பண்ணக்கூடிய இடம். அதனால் தயவுசெய்து பெண்கள் ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கணும், காலை எழுந்திரிச்சோன்னா கண்டிப்பாக வீட்டில் விளக்கேற்றணும். சாயந்தரம் 5:30 அப்புறம், அதாவது 6 அந்தி சாயறதுக்கு முன்னாடி, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி வீட்டில் விளக்கேற்றணும். இது இருந்தால் தான் ஃபஸ்ட்டு திருஷ்டி தோஷம் எந்த மாதிரி தோஷமும் வராது. அதெல்லாம் இல்லை சார், நான் போகிறதே 8 ஆகிடுது அப்படின்னா அட்லீஸ்ட் உங்கள் வீட்டில் யாரோ ஒருத்தர் யார் நீங்கள் விளக்கேற்ற சொல்லலாம். ஆண்கள் கூட பண்ணலாம் தயவுசெய்து. அதனால் நான் பெண்கள்னு சொல்கிறேன்னா பெண்களுக்கு மட்டும்னு அர்த்தம் கிடையாது. ரெண்டாவது, இந்த திருஷ்டி தோஷம் நர தோஷம் எந்த விதமான தோஷமாக இருந்தாலும் சரி, அது வீட்டிலேருந்து விலகணும் அப்படின்னா வீடு ஃபஸ்ட்டு சுத்தமாக க்ளீன் பண்ணணும். சுத்தம் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல திருஷ்டி வராது. மூணாவது, கல் உப்பு, அதுக்கப்புறம் வரமிழகாய். இது வந்து வாரத்துக்கு ஒரு தடவை, சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் ஃபேமிலியோடு சேர்ந்துருப்பீங்க, அந்த நாளில் சுற்றி போடணும். சுற்றி போடுறதுனால சார் எல்லாம் பாட்டி மாதிரி உட்காந்து பேசி, உண்மைதான். வரமிழகாய்ங்கிறது செவ்வாயுடைய அம்சம், உப்புங்கிறது சனியோடைய அம்சம். யாருடைய ஜாதகத்தில் சனி செவ்வாய் சேர்ந்துருக்கோ அவங்க வீட்டில் எப்போவுமே டகர டப்பா அடித்தா எப்படி சத்தம் வருமோ அந்த மாதிரி வீடு ஃபுல்லாக சண்டை சச்சரவு ஓடிகிட்டே இருக்கும், பிகாஸ் ஆஃப் திருஷ்டி. வேறு ஒன்றும் இல்லை, வரமிழகாய் உப்பு இது ரெண்டு இருந்தால் போருமா. நீங்கள் உங்கள் ஃபேமிலி எல்லாரையும் உட்கார வச்சு, உங்கள் வீட்டுக்காரங்களையோ யாரோ ஒருத்தர் வீட்டில் பெரியவங்க இருப்பாங்கன்னா அவங்க கையில் கொடுத்து சுற்றி போட சொல்லுவோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த திருஷ்டி நிவர்த்தியாகும். கடுமையான பிரச்சனை இருக்குது சார், 6 வீட்டில் ஃபேமிலியில் யாருக்குமே நல்லா இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அந்த தலை வாசலுக்கு முன்பு கருவேலம் பட்டை, ஆகாய கருடன் கிழங்கு, இது ரெண்டும் வந்து சுவாமி பூஜை செய்யக்கூடிய அறையில் அட்லீஸ்ட் ஒரு 1 வச்சு நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணிவிட்டு ரெண்டும் சேர்த்த மாதிரி உங்களுடைய தலைவாசல், ஆமாம், மேல் வாசலில் காலையில் 6 முன்னாடி கட்டிடணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக எல்லா தோஷங்களும் நிவர்த்தலாம். சார், சில பேர் வாழ்க்கையில் ஒரு நிலைமை இருக்கும், என்னால் வாழவே முடியாது, எனக்கு எந்த ஒரு அப்ரிசியேஷனும் கிடைக்கல, எனக்கு யாருமே கை கூடலை, எனக்கு எதுவுமே இல்லைன்னு சில பேர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம் சார். அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்யூஷன் சொல்கிறீங்க சார்? இது ஆணா பெண்ணான்னு ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணும். ஓகே, ஆண்கள் ஆண்களாக இருந்தாங்கன்னா கோ ஃபார் எ குட் ஹேர் கட். சம்முன்னு ஹேர் கட் பண்ணிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக எண்ணெயை போட்டு மசாஜ் பண்ணி தலைக்கு, வீட்டுக்கு போய் சுடுதண்ணியை வச்சு குளுங்க, ஒரு கர்மா கொடுமைக்கு காரகன், ஒரு விரக்திக்கு காரகன். நிறைய பேர் சன்னியாசி மாதிரி ஏதோ இருக்கேன், ஏதோ போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் பார்ப்பீங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் காரகத்துவம் கேத்து. கேத்துனா கேசம், கேசம்னா தலை முடி. ஸோ கோ ஃபார் எ குட் ஹேர் கட், ஜம்முன்னு ஹேர் கட் பண்ணி நீங்கள் எண்ணெய் வச்சு குளிக்கணும். சனிக்கிழமை சனிக்கிழமை ஆண்கள், வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பெண்கள். தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளித்தாவே சகல விதமான அந்த விரக்தி ஃபீலிங், மனநோய், ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் சுத்தமாக காலி ஆகிடும். இது ஒருவேளை பெண்களாக இருந்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுங்கிறது அத்தியாவசியம். ரெண்டாவது, உங்களுடைய இஷ்ட தெய்வத்துடைய கோவிலுக்கு போய் வாசனை திரவியங்கள் வாங்கி கொடுத்துட்டு வரணும்.
சாம்பிராணி மாதிரி வாங்கி கொடுக்கலாம், அகர்பத்தி மாதிரி வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுக்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸு கிளியர் ஆகும். இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 2 weeks to 5 weeks எப்படி வேணால் எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு மெடிசின் கோர்ஸ் எடுத்தாவே கோ ஃபார் 4 கோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மினிமம் 4 நாளுக்கார் மெடிசின் எடுத்தால் தான், சின்ன ஜலதோஷம் பிடிச்சாலே சரி மினிமம் 4 டேஸ் எடுத்துக்கணும்பாங்க. நீங்கள் ஒரு தடவை பண்ணிட்டு போகமாட்டா போகாது. ஸோ மினிமம் 4 வீக்ஸ் அதுலேருந்து நீங்கள் தாங்கி வெளியே வர மாதிரி இருக்கும். ரெண்டாவது, புலம்பணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் புலம்பி கொட்டக்கூடிய அந்த விஷயங்களை எவங்ககிட்டயும் சொல்லாமல் இருக்கக்கூடிய ஆட்களை பார்த்து புலம்பணும். அதையும் புரிஞ்சுக்கணும். கேது செவ்வாய் கனெக்ட் ஆனாதான் ஸ்ட்ரெஸ்ஸுக்கான காரகம். அது நீங்கள் ஒருத்தர்கிட்ட சொல்கிறீங்கன்னா அவர் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்கணும். நீங்கள் அழுதோவோ அழுக அழுது அவரும் தலை எடுத்துக்கிற மாதிரி இருந்தாலும் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ அதை நீங்கள் ஃபைன் பண்ணணும். அதுக்கு பெட்டர் என்னென்னா, உங்களுடைய பக்கத்தில் வர கோவில் இருக்கும், அந்த கோவிலுக்கு போய் வாசனை இருந்தீங்க வாங்கி கொடுத்துட்டு வாங்க ஜம்முன்ருப்பீங்க. நோய்கள் சார், தீராத நோய்கள் நிறைய இப்போ நிறைய பேர் அனுபவிச்சுட்டு வராங்க. அந்த தீராத நோய்களுக்கு ஏதாவது சொல்யூஷன்ஸ் இருக்கா சார்? அதாவது இதில் ரெண்டு விதப்படும். க்ரானிக் டிசீஸ்ன்னு சொல்லுவோம், அது நிரந்தரமாக இருக்குது சார். பிபி, சுகர், கொலஸ்ட்ரால், கிரியேட்டின் லெவல் இந்த மாதிரி விஷயங்களில் டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னா டைரெக்டாக வைத்தியநாத சுவாமி தான் ரிசல்ட். எங்கே நம்ம வைத்தியநாத சுவாமி? இது எங்கள் ஊர் பக்கத்தில் தானே சார், கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வைத்தீஸ்வரன் கோவில் வைத்தியநாத சுவாமி. அங்கே போயிட்டு வரும்போது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ஒரு டெம்பரரி சார், ஆனால் பயங்கரமாக படுத்துது என்னால் முடியல அப்படின்னா, உங்கள் ஊர் பக்கத்தில் பாம்பு புத்து இருக்கும். பாம்பு புத்துக்கு ஒட்டி இருக்கக்கூடிய அம்மன் கோவிலோ முருகன் கோவிலோ நரசிம்மர் கோவில் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கனெக்ட் ஆகும். அந்த கோவிலுக்கு போய் ஒரு நாள் தங்க முடிஞ்சதுன்னா பரவாயில்ல, தங்க முடியாதுன்ன பட்சத்தில் அட்லீஸ்ட் ஒரு 2 hours சார் உட்காரணும். உட்காந்துட்டு அந்த மண்ணு கொடுப்பாங்க, அந்த புத்துடைய மண்ணு அர்ச்சனை பண்ணி கொடுக்கறது. இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல இருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த திருப்பூர் பக்கத்தில் வாழைத்தோட்ட ஐயன் கோவில்னு இருக்கு, கர்நாடகாவில் கொக்கே சுப்பிரமணிய சுவாமின்னு இருக்கக்கூடிய இடத்துல இருக்கு, பன்னாரி மாரியம்மன் கோயம்புத்தூர்ல இருக்கு, இந்த மாதிரி இங்கேயுமே திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு கோவில் இருக்கு. இந்த மாதிரிலாம் இருக்கும்பொழுது அங்கேருந்து போய் எடுத்துகிட்டு வர்றது. அது எடுத்து வந்து டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த மண் அப்படிங்கிறது மிருத்திகம், அதை வந்து நீங்கள் தண்ணியில் போட்டு குடிச்சிட்டு வந்தீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த டெம்பரவரி பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா, ஒரு 3 மாசமாக 4 மாசமாக படுத்துது சார் அப்படின்னு சொல்லணும்னா கிளியர் ஆகும், தெரியுமா இருக்கு. ஓகே சார், உமாருமா சரி, எப்படி நீங்கள் இந்த ரெமெடிஸ்லாம் கலெக்ட் பண்ணுறீங்க? எப்படி இவ்வளோ சைக்கலாஜிக்கலாகவும் வந்து ரொம்ப ரெமெடிஸ் எப்படி உங்களால் இது சாதிக்கலாம்? அப்படி இல்லைம்மா, அதாவது என்ன, அஸ்ட்ராலஜிங்கிறதே ஒரு சைக்காலஜி தான் பேசா. அஸ்ட்ராலஜி ஒரு ஜாதத்தில் நல்லா வருதுன்னா அவங்களுக்கு அந்த ஜாதம் ஒர்க் அவுட் ஆச்சுன்னு தான் நடக்கும். ரெண்டாவது, இது எல்லாமே கிரகங்கள் தான், நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு தெரியாது. நீங்கள் உங்கள் கண்ணு முன்னாடி இப்போ இருக்கிறதுலாம் பாருங்கள், 3 கால் இருக்குது. ஓகே, இது பெரிய லைட்டு, இது ஒரு லைட்டு, 1 கேமரா, 3, 4 இருக்கிறதுலே இங்கே வந்து என்ன சொல்றது, பெரிய பாம்பா எனக்கு இதுதான் தெரியுது. இது ராகுவுடைய அம்சம் பேசிக்கலாம். நீங்க பாக்குறதெல்லாம் வந்து கேமரா லைட்டா பாக்குறீங்க, நான் பாக்குறதெல்லாம் கிரகமா பாக்குறேன். ஸோ ஐ ஃபைண்ட் அ ஈஸி சொல்யூஷன். அதாவது அந்த தொழில் இருக்கிறவங்களுக்கு தான் அது ஒர்க் அவுட் ஆகும். நீங்க பாருங்க, ஒயர் எல்லாமே கேத்து, இப்ப ராகு கேத்து இல்லாம எதுவுமே நடக்காதுங்கிற மாதிரி தான் கான்செப்ட். இப்போ லைட்டுங்கிறதே ராகு தான், லக்ஸ்ன்னு சொல்லுவோம், அது பேர். இந்த டென்சிட்டி மெஷர் பண்ணக்கூடியது வந்து லக்ஸ். அப்போ ராகு தன்மை இருந்தால் தான் அது நடக்கும். கனெக்டிவிட்டி உள்ள ஒரு கரண்ட் பாஸ் ஆகும், அது புதன். இப்படி தான் நான் பார்ப்பேன். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் ஒரு இடத்துக்கு தகுந்த மாதிரி அது வாங்க. ரொம்ப அழகான பதில்கள், ரொம்ப எங்க எல்லாருக்கும் ரொம்ப டெய்லி லைஃப்ல யூஸ் ஆகுறது, எங்க லைஃபை டெவலப் பண்றது. இந்த வீடியோ பார்க்கறதுக்கே ஒரு அதிர்ஷ்டம் இருக்கணும்னு சொல்லிதான் சார் நான் நினைக்கிறேன். எல்லாருக்குமே போய் அடையணும் அவ்வளோவா. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் டு அஸ் சார். எனக்கு தெரியும், நான் ஃபோன் பண்ணுறப்ப நீங்கள் ஜெயா டிவியில் ஷோ பண்ணிட்டு இருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் டு அஸ் அண்ட் இவ்வளோ நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூம்மா. சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன் மங்களாணி புவந்த்ரோணு குண்வந்து, ததாஸ்து. நன்றி, வணக்கம். வணக்கம்.